ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி நம்ம பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஹீரோ இருக்காரு, மும்பை முழுக்க ஒரு இரவு கரண்ட் போகுதுங்க. அப்படி மும்பையில எங்கேயுமே கரண்ட் இல்ல. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு வர அப்ப அவங்க மனைவியும் மிஸ்டர் ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு தக்காளி வாங்கிட்டு வாங்க, கூடையே சேர்ந்து அதையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தன்னோட கணவரை அன்னைக்கு ராத்திரி மெடிக்கல் ஷாப்புக்கு அனுப்புறாங்க. அப்படி வெளியே போற அந்த கணவரும் அந்த கரண்ட் இல்லாத மும்பை சிட்டியில ஒரு பயங்கரமான விஷயத்த சந்திக்கிறாருங்க. அந்த சம்பவத்தினால அந்த ஒரு ராத்திரி நம்ம ஹீரோவோட வாழ்க்கையே மாறி போகுது. அப்படி அது என்ன சம்பவம், அங்க என்ன ஆச்சு அப்படின்றதுதான் ரொம்ப பரபரப்பாவே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு ஒரு 400 லைக்ஸ் டார்கெட்டா வைக்கிறேன். அப்படி வந்ததுனால அடுத்து பெண்களுக்கான ஒரு படத்தை போடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது, அதை செய்யறேன். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. ஆக்சுவலி இந்த படத்தோட கதை பூனே சிட்டில தாங்க நடக்கும். எனக்கு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்படி பூனே சிட்டிய காமிக்கிறாங்க. அந்த சிட்டிக்குள்ள ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் பிளான் போடுறாங்க. ஒரு பவர் ஹவுஸுக்கும் போயிட்டு மொத்த பவரையும் புடுங்குறாங்க. அந்த பேங்க நோக்கியும் போறாங்க. எப்படியோ உள்ள நுழைஞ்சு லாக்கரை உடைச்சு உள்ள இருந்து கோடிக்கணக்கான நகைகளையும் பணத்தையும் அவங்க எடுக்கிறாங்க. அவங்களோட வண்டியிலேயே போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வர அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான ஒரு பத்திரிகையாளரை காமிக்கிறாங்க. இவர் இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால ஒட்டு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய எம்எல்ஏல இருந்து போலீஸ்காரங்களெல்லாம் கூட மிரட்டி ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்டா வாழ்ந்துகிட்டு இருப்பாருங்க. அவருக்கு ரோஷினி அப்படின்ற மாதிரி ஒரு அன்பான மனைவி இருப்பாங்க. அப்படி அவரும் தன்னுடைய வீட்டுக்கு வர பயங்கர பசியோட தாங்க வந்திருக்காரு. அவங்க ஏதோ சூப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சமைக்கிறதுக்குள்ள குளிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு குளிக்க போக இப்ப அந்த இடத்துல கரண்ட் போகுதுங்க. அப்ப அந்த கொள்ளை சம்பவம் அந்த பூனே சிட்டில நடந்துட்டு இருக்கும் போல. அவங்க மனைவி ஒரு பக்கம் திரும்பி ஒரு கேண்டிலோட நின்னுகிட்டு இருக்க அதை பார்த்து இவரும் பயங்கரமா பயப்படுறாரு. அடைச்சி பயப்படாத, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு சாண்ட்விச் வேணுமா இல்ல நான் வேணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சொல்ற பேபி அப்படின்ற மாதிரி இவரு கேட்க, சொன்னது எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கும் பட் இருந்தும் புரியாத மாதிரி சீன் போற. சரி கடைக்கு போயிட்டு தக்காளி வாங்கிட்டு வா, அப்படியே மெடிக்கல்ஸுக்கு போயிட்டு அதையும் வாங்கிட்டு வான்ற மாதிரி அவங்க சொல்ல, இங்க நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தோஷங்க. ஆஹா, நம்ம மனைவி நம்மள மெடிக்கல்ஸுக்கு போக சொல்லிட்டாலே அப்படின்னு அறக்க பறக்க பேண்ட் எல்லாம் போட்டு நம்ம ஹீரோ ஒரு மனைவி மேல உயிரியே வச்சிருப்பாரு. இப்ப அப்படியே தன்னுடைய பிளாட்ல இருந்து வெளியே வந்தா அங்க யாருக்குமே கரண்ட் இருக்காதா, என்ன ஜென்ரேட்டர் கூட வேலை செய்யல அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் கிட்டயும் அங்க இருக்கவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ அவருடைய காரை எடுக்கிறாரு. பூனே சிட்டி முழுக்க பயங்கர டிராபிக்ங்க. அப்படி அந்த டிராபிக்லயும் அவர் மெடிக்கல்ஸ் நோக்கி போக அப்பதான் வழியில தன்னுடைய நண்பனை பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு இருக்கிறது ஒரே நண்பங்க, அவருதான் இந்த ரவி. அவர் அந்த இடத்துல நொண்டி நொண்டி நடந்து வர என்னாச்சுடான்ற மாதிரி கேட்க காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அவரோட கார்ல அவரோட நண்பனை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அவர் நண்பன் வீட்டுக்கும் எடுத்துட்டு போயிட்டு விடுறாரு. இப்ப அப்படியே அவர் வீட்டு முன்னாடி நின்று தன்னோட மனைவியை பத்தி அவர் நண்பர்கிட்டயும் கொஞ்சம் பெருமையா பேசிக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு மழை வர மாதிரி ஆகுதுங்க. சரி ஓகே மச்சான், நான் கிளம்புறேன், வீட்டுல வேற என் பொண்டாட்டி தனியா இருக்கா, கரண்ட் வேற ஊர் முழுக்க இல்ல, நான் போறேன்டான்னு சொல்லிட்டோம். இவரும் வேக வேகமா கிளம்ப அப்படி போற வழியில பயங்கரமா மழை புடிச்சுக்குதுங்க. ஆனா இன்னமும் அவரு அந்த மெடிக்கல் ஷாப்பை கண்டுபிடிக்கல. போகும்போது பாட்டு கேட்டுட்டே வேற போறாரா, அப்போ வழியில ஒரு பெரிய வேன் வந்து நம்ம ஹீரோவோட காரையும் மோதுது. அதுல நம்ம ஹீரோவோட காரும் இடிச்சு ஒரு இடத்துல போய் நிக்க ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க. ரெண்டுல ஒண்ணு பண்ணலாம்னு பார்த்தா அங்க வேன் கவிழ்ந்து கிடக்குங்க. அட என்னடா இதுன்னு சொல்லிட்டோம். இவரும் அடிச்சு பிடிச்சு அங்க போய் பார்த்தா ஓப்பனிங் சீன்ல பேங்கை கொள்ளையடிச்ச சில கொள்ளையர்களை பத்தி சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அவங்களுடைய வேன் தான் அங்க கவிழ்ந்து கிடக்கு. இரவும் கதவை திறந்து பார்த்தா உள்ள வெறும் நகைகளும் பணங்களுமா இருக்கு. அங்க ஒரு 5 பேருடைய பிணமும் இருக்கு. அத்தாடி அத்தா, ஏதோ கொள்ளைக்காரங்க கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கானுங்க, இப்ப ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் இப்படி ஆயிட்டானுங்க போலயே, ஐயோ எவ்வளவு பணம் இருக்கே என்னடா பண்றதுன்ற மாதிரி இவரு டீப்பா யோசிக்க அப்பதாங்க அந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கு. பேசாம இதுல இருக்க ஒரு பெட்டிய நம்ம எடுத்துட்டு போயிடலாமான்ற மாதிரி அந்த பெட்டியையும் நம்ம ஹீரோ எடுக்கிறாரு. அப்ப திடீர்னு அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு உயிர் வந்து நம்ம ஹீரோவை அடிக்க வர எப்படியோ நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டுட்டு அந்த பெட்டிய அங்கேயே தர தரந்து எடுத்துக்கிட்டு நேரா தன்னோட கார் டிக்கில எடுத்துட்டு வந்து வைக்கிறாருங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ராஜாவோ நம்ம ஹீரோயின் ஒரு ராணியாவோ அவர் இமேஜின் பண்ணி பாத்துக்கிறாரு. இப்ப அந்த சந்தோஷத்தோடைய கார்ல அந்த பெரிய பெட்டி எடுத்துட்டு போக அங்க வந்த ஒரு சைனா கார மேல கார மோதிடுறாருங்க. அடப்பாவி, கரண்ட் இல்லாத சமயத்துல நீ எங்க இருந்து வந்து என் வண்டி முன்னாடி ஊந்த, ஐயோ எல்லாம் போச்சு
போச்சேன்னு சொல்லிட்டு இப்ப காரையும் நிப்பாட்ட அந்த சைனாக்காரனும் கீழே செத்து போன மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்தையும் கூட்டம் கூடுறாங்க. முக்கியமா அங்க ஒரு குடிகாரன் இருக்கான். அவன் நிறைய கவிதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி கவிதையெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோ தான் காரை வச்சு இந்த ஆளை முட்டிட்டான், நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்ல போறேன்ற மாதிரியும் அங்க சொல்ல நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாரையும் சமாளிச்சு அவரு இடிச்ச அந்த சைனாக்காரனையும் தன்னோட கார்ல எடுத்து போட்டுக்கிட்டு நான் நேரா இவரை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க போறேன். போலீஸ் இதெல்லாம் சொல்லாதீங்க, நானே ஒரு ஜெர்னலிஸ்ட்ன்ற மாதிரியும் சொல்றாரு. அந்த குடிகாரன் மட்டும் என்னையே உன் கூட கூட்டு போ, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன், நீ அந்த சைனாக்காரனை காப்பாத்துறியா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கிருந்து போவேன்ற மாதிரி சொல்ல வெளியே போடா குடியாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ துரத்தி விடுறாரு. குடிகாரன் நான் சொன்னேன் உன் கார் நம்பர் 3821, நேரா போலீஸ் கிட்ட போயிட்டு நீ ஒரு ஆளை இடிச்சிட்டு போயிட்டேன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் பாக்குறியான்ற மாதிரி மிரட்டுறாரு. என்ன குடிகாரான்னு, எனக்கு பொண்டாட்டி இருக்கானே, வீட்டுல தனியா இருக்கானே, உங்க கிட்ட பகச்சிக்க மாட்டேனே, நீங்க விருப்ப போல காருக்குள்ள வந்து உக்காருங்க, உங்களையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த குடிகாரனையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இப்ப போற வழியில வேற பின்னாடி இருந்த அந்த சைனாக்காரனுடைய தலையும் தொங்கி போக அதை பாக்குற அந்த குடிகாரனும் எப்படியும் இவன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனா நீயும் மாட்டிப்பேன் நானும் மாட்டிப்பேன், பெசாம இவனை புதைச்சிடலாம், நீ தான் அவனை கார் அடிச்சு இப்படி பண்ணிருக்க, இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு எனக்கு 2,00,000 ரூபாய் பணம் கொடு, அப்புறம் ஒரு சாராய பாட்டில வாங்கி கொடுன்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம ஹீரோவோ அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு சுடுகாடு எங்க இருக்குன்னு எனக்கு புதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு மாதிரி இப்ப அந்த குடிகாரனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கும் வழி கேட்டு போக அப்படி அவர் சொன்ன ஒரு வழியில போறாரு. அந்த இடத்துல போலீஸ்காரங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே குடிகாரா உன்னோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்தண்டா, போலீஸ்காரங்க செக் பண்றாங்கடா, இப்ப என்னடா பண்றது, மாட்டணுண்டான்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இன்னொரு பிரஷரும் இருக்கோங்க. டிக்கில வேற அந்த பண மூட்டை இருக்கோம்ல, அதை வேற இந்த குடிகாரருக்கு சொல்லி இருக்க மாட்டாரு. இப்ப இந்த குடிகாரருமே அந்த பிணத்தை குடிச்சிட்டு போதையில இருக்கிற மாதிரி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு மேல சாராயத்தெல்லாம் சிந்தி விடுறாரு. இப்ப அந்த போலீஸ் பூத்துலயே ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருங்க, அவரு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவர். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு பத்திரிகையாளர் இல்ல, அப்படி அவரு ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணிருப்பாருங்க. அதாவது ஊருக்குள்ள எத்தனை போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்க, எந்த பொலிட்டீஷியன்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்றத ஒரு ரகசிய கேமரால இவரே லஞ்சம் கொடுக்கற மாதிரி கொடுத்து அதை வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. அப்படி இந்த போலீஸ்காரரையும் நம்ம ஹீரோ இன்னைக்கு காலையில தான் ஒரு டீல் பேசி அவர் அந்த டீல்ல லஞ்சம் வாங்குறதுதான் ஒரு ரகசிய வீடியோவும் எடுத்து தன்னோட கேமரால பதிவு பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா அந்த வீடியோவை இன்னும் வெளியிட்டு இருக்க மாட்டாருங்க. இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோவை பார்க்க என்ன சார் நம்ம டீல் ஓகே தானன்ற மாதிரி கேட்க, ஓகேதான் ஓகேதான், அதுக்காக தான் வெளியே போய்கிட்டு இருக்கேன், இப்படி மறக்கினீங்கன்னா எப்படி வெளியே போவேன், அப்படியே விட்டுருங்க சார்ன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. போங்க போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் எப்படியும் அந்த செக் பாயிண்ட்ல இருந்து அனுப்ப இப்ப நம்ம ஹீரோ வேகமா பக்கத்துல இருக்க சுடுகாட்டுக்கும் வண்டிய விடுறாரு. அப்படி அந்த இடத்துல ஒரு இடத்தையும் பார்த்து அந்த இடத்துல அந்த குடிகாரனோட உதவியோட அந்த சைனாக்காரனை புதைக்கிறதுக்கு ஒரு குழியும் வெட்டிக்கிட்டு இருக்க அப்பதாங்க அந்த இடத்துக்கு டிக்கு டாக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு நபர்கள் வராங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும், ஐயோ அங்க பாருங்க பணம் கிடக்கு, ஏதோ பணத்தை பசிக்க போறாங்க போல இருக்கு, மாட்டினீங்கடா பொம்பரை கட்ட மண்டைங்களான்ற மாதிரி நம்ம ஹீரோவையும் அந்த குடிகாரனையும் பிடிக்கிறாங்க. இந்த டிக் டாக் கொஞ்சம் மோசமானவங்களா இருப்பாங்க, நிறைய திருட்டெல்லாம் பண்ணுவாங்க. காலையில தான் உன்ன காமிச்ச அந்த இன்ஸ்பெக்டரால அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஸ்டேஷன்ல இருந்தோ வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வரப்பவே அங்க நம்ம ஹீரோ வந்திருப்பாரு பாத்தீங்களா, அப்படி அவரு அந்த இடத்துக்கு வந்து அவரோட பேகை வச்சுட்டு யார் கூடயோ போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட பேக்ல இருக்கிற அவரோட கேமரா இருக்கு பாத்தீங்களா, அதையே இவங்க ஆட்டையா போட்டிருப்பாங்க. ஆக மொத்தத்துல நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டரை ரகசிய வீடியோ எடுத்திருப்பாருல, அந்த கேமராவை இந்த டிக்டாக் ஆட்டையா போட்டிருப்பாங்க. ஆனா அது இன்னமும் நம்ம ஹீரோக்கு தெரியாது. இப்ப அந்த குடிகாரனும் இவன் எனக்கு 2,00,000 ரூபாய் பணம் கொடுக்கறான்னா நான் அதனால ஹெல்ப் பண்ண வந்தேன், நீங்களும் பணம் கேளுங்க, நிறைய பணம் வச்சிருப்பான் உங்களுக்கும் கொடுப்பான், நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பணத்தை புதைச்சிட்டு இங்க வந்து கிளம்புவோன்ற மாதிரி அந்த டிக்டாக்கு ஐடியா கொடுக்கறாரு. டேய் நான் சும்மா இருந்தாலும் நீ ஏன்டா இப்படி பண்றன்ற மாதிரி நம்ம ஹீரோ துடிக்க இப்ப அந்த டிக்டாக்கும் காசு கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. அப்படி இவங்களும் குளிய வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா மழை பெய்யுது. ஒரு கட்டத்துல அந்த சைனாக்காரனோட பாடி எடுத்துட்டு வந்து புதைக்கலான்னு பாக்க அப்பதாங்க அந்த சைனாக்காரன் சாகவே இல்ல, அவனுக்கு உயிர் இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. பாடிய குழிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அந்த சைனாக்காரன் முழிச்சுக்கிறாங்க. இப்ப இவங்க நாலு பேரும் பயந்து போய் அங்க இருந்து சதறி ஓடுறாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க நாலு பேரும் இந்த சம்பவம் பண்ணாங்கல்ல அது எல்லாத்தையும் ஒரு டிடெக்டிவ் ஒரு ஓரத்துல ஒளிஞ்சு இருந்து போட்டோ எடுக்கிறாருங்க. இந்த டிடெக்டிவ் யாருன்னு தெரிய வரப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கோம், அதை பின்னாடி பொறுமையா பார்ப்போம். இங்க நம்ம ஹீரோ கார்லயும் அந்த குடிகார அந்த டிக்டாக் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போக செத்து போயிட்டான்னு சொல்லி தானே புதைக்க போனோம், அவன் தான் உயிரோட இருக்கானே உங்க
அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல, இப்ப அவங்க மூணு பேரும் நம்ம ஹீரோவை போட்டு மிரட்டுறாங்க. நீ என்னதான் அவனை போட்டு தள்ளினாலும், அவன் என்னதான் சாகலனாலும், நீ அவனை இடிச்சல்ல, அதை நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலே நீ மாட்டிப்ப, மினிமம் 3 வருஷமாச்சு உள்ள இருப்பன்ற மாதிரிலாம் சொல்ல. ஹீரோக்கும் இப்ப வேற ஆப்ஷன் இல்லைங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வேலை பாக்குற பத்திரிகையில இருந்து கால் பண்ணி ஒரு முக்கியமான கவரேஜ் பண்ணோம், உடனடியா எம்எல்ஏவோட வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இவனுங்க வேற நேரங்கட்ட நேரத்துல வேலைய குத்து சாவடிக்கிறாங்களேன்ற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட மனைவி வேற கால் பண்ணி, இன்னுமா மெடிக்கல்ஸுக்கு போயிட்டு வரீங்க, உங்களுக்காக நான் வீட்டுல எப்படி தெரியுமா வெயிட் பண்றேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் உசுப்பேத்த, அடியே கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, ஆனே எந்த நிலைமையில இருக்கேன் தெரியுமான்ற மாதிரி இப்ப போனையும் கட் பண்ணிட்டு கார்ல இருக்கிற 3 பேர்கிட்ட அவசரமா ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணணும், ஒரு எம்எல்ஏ போய் பார்க்க போறேன், அவங்க ஏதோ பிரஸ் மீட் கொடுக்குறாங்க போல, அதை மட்டும் கவரேஜ் பண்ணிட்டு என் ஆபீஸுக்கு அனுப்பிட்டு உங்களோட காசை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்ற ஒரு டீலையும் பேச, இப்ப அப்படி நம்ம ஹீரோ ஒரு எம்எல்ஏ ஆபீஸுக்கும் போறாருங்க. அங்க ஒரு எம்எல்ஏ பேசிக்கிட்டு இருக்க அவங்கள பார்த்ததும் ஹீரோக்கு இன்னொரு ஞாபகம் வருதுங்க, எப்படி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை லஞ்சம் கேஸ்ல உள்ள தள்ளான்ற மாதிரி ஹீரோ வீடியோ எடுத்திருப்பாரோ அதே மாதிரி இந்த எம்எல்ஏ கிட்டையும் ஒரு மாறு வேஷ போட்டு நம்ம ஹீரோ ஒரு டீல் பேசியிருப்பாருங்க. அவங்களும் அந்த டீலுக்கு ஒத்துக்க அதை எல்லாம் ரகசிய கேமரா மூலியமா கவரேஜ் பண்ணிருப்பாரு. அந்த ரகசிய வீடியோவை தன்னோட மீடியாவுக்கு கொடுத்து இப்ப அந்த நியூஸ் பயங்கரமா பாப்புலர் ஆயிருக்கும். அது தொடர்பாக தான் அந்த எம்எல்ஏ ஒரு பிரஸ் மீட் வச்சு அந்த சம்பவத்துக்கு மறுப்பு கொடுத்துக்கிட்டும் இருக்க, இதை கவரேஜ் பண்ணலாம் தான் நம்ம ஹீரோ வீடியோ கேமரா எடுத்துட்டு போறாரு. ஆனா அங்க அவரோட பேக்ல இருந்த வீடியோ கேமராவை காணுங்க, அந்த இன்ஸ்பெக்டருடைய காலையில எடுத்த ஃபுட்டேஜ் வேற இருக்கோங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் இப்ப துடிச்சு போக, அப்பதான் கார்ல இருக்கிற அந்த டிக்டாக் அப்படின்ற திருடங்க மேல ஹீரோக்கு சந்தேகம் வருது. டேய் எங்கடா என்னுடைய கேமரான்ற மாதிரி அவங்க சட்டையை பிடிச்சி கேட்க, அவர் பேக்கையும் காட்டுறாரு. ஓ இது உங்க பேக் தானா, காலையில இன்ஸ்பெக்டர் ஆபீஸுக்கு நீங்க தானே வந்தீங்க, நாங்க உங்க பேக்னு தெரியாம அதுல இருக்க வீடியோ கேமராவை அடிச்சு பக்கத்துல இருக்க ஒரு பாய் கடையில வித்துட்டோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க தான் எனக்கு நிறைய காசு கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த பாய் கடையில இருந்து அந்த வீடியோ கேமராவை வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பாய் கடைக்கும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ராத்திரி மணி வேற ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால பாய் கடையை மூட்டு பேர்றாரு. வழியில நம்ம நாகினி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அவங்களுமே உங்க கார் மறிச்சு, ஆக்சுவலி நான் ஒரு பிரச்சனை இருக்கேன், என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எனக்கு லிப்ட் கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, இருக்கிற பிரச்சனையில நீ வேற அட தள்ளுமான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா பின்னாடி இருக்கிற அந்த டிக்டாக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு லிப்ட் கொடுக்கறது எங்களோட அதிர்ஷ்டம், வாங்க வாங்க கார்ல உட்காருங்க ஜாலியா போவோம்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அப்படி அந்த கார்ல உட்காந்து அந்த நாகினியும் யாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த ரணகடத்திலையும் காருக்குள்ள இருக்கிற அந்த டிக்டாக்கும் முக்கியமா அந்த குடிகாரனும் சரக்கடிக்கலான்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அங்க இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்ல வண்டிய நிப்பாட்டி அந்த ஷட்டரையும் உடைச்சு திருட்டுத்தனமா உள்ள இருக்கிற சரக்க திருட அதை அந்த பக்கம் வந்த பெட்ரோல் வண்டியில வந்த சில போலீஸ்காரங்க பாத்துறாங்க. இப்போ ஹீரோவும் அவங்களுடைய அந்த டிக்டாக்கு அந்த குடிகார அந்த பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி பெரிய பிரச்சனையில நம்ம இருக்கோம், இதுல இதெல்லாம் தேவையான்ற மாதிரி அங்கிருந்து வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்ப, ஆனா அந்த போலீஸ் வண்டி இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குங்க, எங்க போனாலும் பின்னாடி தொடருது. அப்படி அந்த பின்னாடி ஃபாலோ பண்ண போலீஸ்காரரு என்ன மூட்ல இருந்தாரோ தெரியல, அவரோட கண்ணை எடுத்து நம்ம ஹீரோவோட கார்லயே சுட, இப்ப ஹீரோவோட கார்ல இருந்த அந்த குடிகார விஸ்வரூபம் எடுத்து உங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்க போல இருக்குங்க. அவர் பதிலுக்கு பின்னாடி வர போலீஸ்காரரை சுடுறாரு. டேய் என்னடா பண்ணி தொலைஞ்ச, போலீஸ்கார எதுக்குடா சுட்ட, அட பாவி, டேய் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கத்த, இப்ப அந்த கார்ல லிப்ட் கேட்டு போற அந்த பொண்ணு அலருதுங்க, அட பாவிங்களா இது தெரியாம உங்க கார்ல ஏறிட்டு பின்னாடி சொல்ற பெரிய போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்ட, அப்பதான் இந்த நாகினி இருக்காங்கல்ல அவங்க அந்த வண்டியில இருந்து பயந்து வெளியே வந்து, உங்க கூட குடிகாரன ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அவர் சாதாரணமான ஆள் இல்ல, அவர் பேரு ஆஸ்கர், 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூனே சிட்டியவே மிரட்டிக்கிட்டு இருந்தவர், அவர் எப்பவுமே பேச மாட்டாரு, அவர் கையில இருக்க துப்பாக்கி தான் பேசிருக்கோம்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. அப்படிப்பட்டவர் தான் இப்ப ஒரு குடிகாரரா மாறி கார்ல உட்காந்துகிட்டு இருக்காரு. இது கேள்விப்பட்ட
பட்ட உடனே நம்ம ஹீரோ இன்னமும் பயப்படுறாரு. இது தெரியாம இவனை நம்ம குடிகாரன் குடிகாரன் ரொம்ப அசிங்கப்பட்டுமே. இந்த ஆஸ்கர் ஒரு தப்புக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாருங்க, 14 வருஷம் கழிச்சுதான் வெளியே வந்திருப்பாரு. அந்த 14 வருஷத்துல எல்லாமே மாறி இருக்கும். முக்கியமா புனே சிட்டிய இப்ப வேற ஒருத்தர் கண்ட்ரோல்ல எடுத்திருப்பான். இந்த ஆஸ்கருக்குன்னு பிடிச்ச ஹசங்க குடிகாரன் அவருக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு கன்னு ஒளிச்சு வச்சிருப்பாரு. சோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கன்னையும் எடுத்துக்கிட்டு அவருடைய தக்க சமயத்துக்காக எவ்வளவு நாள் காத்திருப்பாருங்க. இப்ப நாகினியும் நம்ம ஹீரோ கிட்டையும் அந்த டிக்டாக் கிட்டையும் நம்ம எல்லாரோட முகத்தையும் அந்த ஆஸ்கர் வேற பாத்துட்டாரு. அவரை பத்தியான உண்மைகள் தெரிஞ்ச யாரையுமே அவரு உயிரோட விட்டதில்ல. நம்ம எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நம்மள சுற்றுவாரு. இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க, என்னங்க நீங்க வேற ரொம்ப பயம்படுத்துறீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டான் இருக்காரு, பேசாம இந்த ஆஸ்கரை அவர்கிட்ட கோத்து விட்டுருவோம். ஏன்னா ஆஸ்கர் போனதுக்கு அப்புறம் அந்த டான் தான் இந்த ஏரியாவோட பெரிய டானா மாறிட்டாரு. அவருக்கும் ஆஸ்கருக்கும் ஒத்து வராது, அங்க இந்த ஆஸ்கரை கூட்டிட்டு போயிடலான்ற மாதிரி இப்ப இவங்க இன்னொரு பிளானையும் போடுறாங்க. ஹீரோவோ போலீஸ்காரனையே சுட்டு அவனுக்கு நம்மள சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அவர் காரையும் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த டானுடைய இடத்துக்கும் போறாங்க. அங்க ஒரு டானும் வராருங்க. உண்மையாலே வண்டியில இருக்கிறது ஆஸ்கர் தானான்ற மாதிரி கேட்க இவங்களும் ஆமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அப்ரூவல் ஆக அப்பதான் அதை ஆஸ்கரும் கவனிக்கிறாரு. இந்த 4 பேரு மேலையும் பயங்கர கோவப்படுறாரு. இந்த டானை நேருக்கு நேர் பார்த்து அவனை போட்டு தள்ளிட்டு இந்த சாம்ராஜ்யத்தை அவர் கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. நீங்க என்னதான் எனக்கு கெடுதி பண்ணி என்னை போட்டு கொடுத்திருந்தாலும் அது எனக்கு நல்லதுதான். இந்த ஆளு என்னோட முதுகுலயே குத்தி என்னோட சாம்ராஜ்யத்தையே எடுத்துக்கிட்டான், நண்பன்ற மாதிரி வேஷம் போட்டான், அவனுக்கு இப்ப பாடத்தை கொடுக்க போறன்ற மாதிரி நம்ம ஆஸ்கரும் அவருடைய கண்ணை கையில எடுக்க, ஆனா அந்த டானோ இந்த ஆஸ்கரை என்கிட்ட கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா இவங்க 4 பேருக்கும் ஒரு பண மூட்டையும் கொடுத்து கிளம்பவும் சொல்றாரு. அப்பதான் இந்த ஆஸ்கர் நம்ம ஹீரோ ஒரு பத்திரிகையாள அப்படின்ற மாதிரி சொல்ல, எது நீ ஒரு ஜேர்னலிஸ்டா, உன்னை விட்டா எங்களோட உயிருக்கு தான் ஆபத்து, நீ வெளியே போய் எங்களை பத்தி சொல்லிடுவ, அதனால ஹீரோவோட கதையையும் முடிக்க சொல்றாங்க. என்னதான் நம்ம ஹீரோ அந்த கேங்கோட சேர்ந்துகிட்டு இந்த குடிகார ஆஸ்கருக்கு குழி பறிச்சிருந்தாலும் அங்க ஆஸ்கர் ஹீரோவை பார்த்து பாவப்பட்டு அவரோட கண்ணை எடுத்து அந்த டானோட மண்டையில வச்சு நம்ம ஹீரோ அவரு கூட இருக்கிற அந்த பொண்ணு அந்த டிக்டாக் 4 பேரையும் கிளம்ப சொல்றாரு. நீங்க எனக்கு கெட்டது பண்ணிருந்தாலும் இன்னொரு நல்லது பண்ணிருக்கீங்க, இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தது, இப்ப என்னோட பகையை நான் தீத்துப்பேன், நீங்க இங்க இருந்து போங்க, எதுக்கும் சேஃப்டிக்கு டே ஹீரோ உன்னோட காரை மட்டும் விட்டு போடா, இவனுங்க எல்லாரையும் முடிச்சிட்டு கார்ல கிளம்புறதுக்கு எனக்கு வாட்டமா இருக்குன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அங்க ஸ்ரம்பிச்சு நிக்கிறாரு. காருக்குள்ளதானே அந்த பணப்பெட்டி இருக்கு, இப்ப அவருக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. அப்பதான் டக்குன்னு நம்ம ஆஸ்கர் அண்ணன் கிட்ட வந்து, அண்ணே என்னதான் இருந்தாலும் அண்ணன் தம்பியா பழகிட்டோன்னே எத்தா ஒன்னா சாவோம் அப்படின்னு அவரு ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஆஸ்கர் பக்கத்தையே வந்து, வாங்கனே ஒன்னா சேர்ந்து இவங்களை அழிப்போன்ற மாதிரி கூப்பிட, இப்ப அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை நடக்குதுங்க. அந்த சண்டையோட முடிவுல நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த குடிகார ஆஸ்கரை அந்த எதிர்க்க இருக்கிற டான் சுடுறான். ஆனாலும் ஆஸ்கர் வீழாம அவரோட கண்ணால இந்த டானை அழிச்சு அவரோட சாம்ராஜ்யத்தையும் காலி பண்றாரு. இருந்தும் தன்னோட நெஞ்சில குண்டு பாஞ்சதுனால அங்க சரிஞ்சு விழறாரு. நம்ம ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்றாருங்க, என்னதான் இருந்தாலும் வாயார அண்ணா அண்ணன்னு கூப்பிட்டுட்டோம், அண்ணா உங்களோட கடைசி ஆசை என்னன்ற மாதிரி கேட்க அவர் ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல மட்டும் என்ன புதைச்சிருப்பான்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டையும் கேட்க நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றாருங்க. அப்பதாங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு சைனாக்காரனை கார்ல அடிச்சு தூக்கிருப்பார்ல அவரு வராரு. அவருமே ஒரு பெரிய மிஷின் கன் எடுத்துக்கிட்டு அவரு தான் அவர் அந்த இடத்துக்கு வராரு. நீ யாருடான்ற மாதிரி அவர்கிட்ட கேட்க, நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க ஸ்ரம்பிச்சு போயிடுவீங்க. டேய் ஹீரோ உன்னோட பொண்டாட்டி உன்னை கண்காணிக்க ஒரு டிடெக்டிவா என்ன வச்சிருந்தா? ஒரு நாள் உன்னோட பொண்டாட்டி கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது. என்னோட ஹஸ்பண்ட் யாரு கூட தொடர்பு இருக்காளா அப்படின்ற மாதிரி எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க காசு கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்படி நானும் உன்னை ஃபாலோ பண்
அவளுக்கு வேற ஏதோ பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்ற மாதிரி வெளி உலகத்துக்கு காமிச்சு உன்கிட்ட இருந்து டைவர்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் பணத்தையும் பறிக்கிறதுக்கு அவ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா.
அப்படின்னு எல்லா உண்மைகளும் சொல்ல அங்க ஹீரோவோட மனசே உடஞ்சு போகுதுங்க. அப்படி இன்னைக்கு வீட்டுல இருந்து நீ வெளியே வந்ததுல இருந்து நான் உன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அந்த சைனாக்காரனை இடிச்சது, அதுக்கப்புறம் பணப்பெட்டிய ஆட்டைய போட்டது, அவனை புதைக்க போனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இதுல உன் பொண்டாட்டி உன்னோட ஃப்ரெண்டு கூட தொடர்பு வச்சிருந்த வீடியோஸும் இருக்கு, போட்டோஸும் இருக்கு, நீ பண்ண காரியங்களோட போட்டோஸும் இருக்கு அப்படின்னு அந்த போட்டோவெல்லாம் காமிச்சு அங்க இன்னொரு டிஸ்டையும் உடைகிறாரு. அந்த நாகினி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நாகினியே இந்த டெடெக்டிவோட ஆளு தாங்க. எப்படி ஹீரோ போற இடத்துக்குலாம் இந்த டெடெக்டிவ் கரெக்டா வந்ததுக்கு காரணமே அந்த நாகினி உள்ள உட்காந்து அவங்க போன்ல இந்த டெடெக்டிவுக்கு லொகேஷன் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்க போன் நோண்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதையும் அந்த இடத்துல பிரேக் பண்றாங்க. இப்போ ஹீரோவையும் ஒரு துப்பாக்கியை வச்சு மிரட்டி ஹீரோவோட கார் சாவியும் வாங்கிக்கிட்டு ஹீரோ கார்ல தாங்க அந்த பணப்பெட்டி இருக்கும். அந்த பணப்பெட்டியோட இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீரோவும் அங்க கதறி எழுக அப்பதான் ஹீரோ கூட இருக்கிற அந்த டிக்டாக், அண்ணே உங்க கார்ல பெட்ரோல் இல்லைன்னு சொன்னீங்களே, எப்படியோ ரொம்ப லோவா தான் இருக்கும், 2 கிலோமீட்டர்ல உங்க கார் நின்னுடும், வாங்க போய் பிடிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா கொடுக்க இப்போ இவங்க 3 பேருமே அந்த திசையை நோக்கியும் ஓடுறாங்க. அப்படி இவங்க சொன்ன மாதிரியே அந்த கார் அங்க நின்னு இருக்குங்க. எப்படியோ அங்க போற அந்த டிடெக்டிவையும் பிடிக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய சண்டை நடக்குதுங்க. அப்படி அந்த டிடெக்டிவ் வச்சிருந்த மயக்க ஊசியை எடுத்து அவருக்கே போட்டு ஒரு வழியா அந்த டிடெக்டிவையும் மயக்க அடைய வச்சு இன்னொரு பக்கம் நாகினியும் தாக்கி, அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மாறேன்ட்ட, ஹீரோ கேமரால ஒரு மெமரி கார்டு இருக்கும்ல, அதை இந்த டிடெக்டிவ் தான் அந்த பாய் கிட்ட காசு கொடுத்து வாங்கியிருப்பாரு. இப்ப அந்த மெமரி கார்டையும் நம்ம ஹீரோ எடுத்துக்கிறாரு. அது மூலியமா அந்த இன்ஸ்பெக்டரை மிரட்டின ஃபுட்டேஜ் அவருக்கு கிடைக்குதுங்க. இப்ப நேரா நம்ம ஹீரோ அந்த டிக்டாக்க கூப்பிட்டுக்கிட்டு அந்த பெட்ரோல் பங்குக்கும் போறாரு. அப்பதான் அந்த டிடெக்டிவ் உடைய கேமராவை பாக்குறாரு. அவங்க மனைவியும் அவங்க க்ளோஸ் நண்பனும் இருக்கிற மாதிரியான நிறைய புகைப்படங்கள் இருக்குங்க. இப்ப அதை எல்லாத்தையும் பார்த்து டெலிட் பண்ணிட்டு இவரோட புகைப்படத்தையும் ஒரு நைட்டு பண்ண சம்பவத்தெல்லாம் எடுத்துருப்பாருல, அதையும் டெலிட் பண்ணிட்டு அந்த கேமராவை தூக்கி போடுறாரு. இப்போ ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு அந்த காருக்குள்ள இருக்கிற பெட்டியும் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வெறும் துப்பாக்கிகள் மட்டும் தாங்க இருக்கு. அப்பதான் உள்ள இன்னொரு சம்பவத்தையும் காமிக்கிறாங்க. ஓபனிங் சீன்ல அந்த கொள்ளையடிச்சிட்டு வந்த கொள்ளைக்காரங்க கொள்ளை சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளேயே இந்த காசு தனக்குதான்ற மாதிரி சண்டை போட்டுப்பாங்க. சேஃபா இருக்கணும்னு சொல்லி அவங்க துப்பாக்கியெல்லாம் ஒரு பெட்டியில போட்டு அடைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அதுதான் பணப்பெட்டி போல இருக்குன்னு சொல்லி தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா கொய்யால இதை எடுத்துட்டு வரவானா, எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டோம், இதுக்கான எவ்வளவு பெரிய விஷயத்துல இன்வால்வ் ஆனோம், ஆனா என்னடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஸ்ரம்பிச்சு போக இப்ப அந்த டிக்டாக்கும் மனசுடைஞ்சு போறாங்க. இருந்தும் டிக்டாக்கு அந்த டான் இருந்தால அவன் கொடுத்த கொஞ்சம் காசு இருக்குங்க. அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, தம்பி நீயே மனசுடைஞ்சு போயிருக்க, உன் பொண்டாட்டி வேற உன்னை ஏமாத்திட்டா, பேசாம இந்த காசை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டயே அந்த காசை கொடுக்க, ஆனா ஹீரோவோ இதுக்கப்புறம் நோண்டிக்கிட்டு எல்லாத்தையும் அந்த பெட்டிக்குள்ள தங்க கட்டிகளா மாட்டி வச்சிருக்காருங்க. அப்படி அந்த பெரிய புதையலே நம்ம ஹீரோ கையில அங்க கிடைக்குது. அதே சமயத்துல அங்க ஆஸ்கருடைய சில ஆட்களும் ஓடி வர நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போறாரு. இப்ப அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு, ஆஸ்கர் அண்ணே ரொம்ப தேங்க்ஸ், யாரினே உங்களை புதைக்காம கிளம்புறேன், ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிட்டு இப்ப அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ வேகமா போக இப்ப ஒரு வழியா காலங்காத்தால தன்னோட வீட்டுக்கு வராரு. பேபி நைட்டு மெடிக்கல்ஸுக்கு போனவன் காலையில வரிய, நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ரெண்டு பேரும் தவிச்சு போனீங்களா, யார் அது அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவோட நண்பனும் அங்க ஹீரோவோட மனைவி கூட ஹீரோ வீட்டுல தாங்க இருக்காரு. டேய் நீ எப்படா வந்தன்ற மாதிரி கேட்க, நேத்து நைட்டு நீ காணணும் பொண்டாட்டி கால் பண்ணாப்பா, அதனால்தான் ஆறுதல் படுத்ததுக்கு வந்தன்ற மாதிரி சொல்ல, நான் இல்லாத சமயத்துல நீங்க ரெண்டு பேரும் லூட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவும் இவங்க ரெண்டு பேருடைய இந்த தொடர்புக்கும் ஒரு முட்டுக்கட்டைய போடணும், இவங்க ரெண்டு பேருமே பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு பிளான போட்டு அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரங்களையும் வர சொல்றாரு. நம்ம ஹீரோ அந்த கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து எடுத்த அந்த துப்பாக்கிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவரு நண்பரோட வீட்டுல வச்சிருவாருங்க. அப்படி அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல இன்ஸ்பெக்டர், அவரை ஒரு ரகசிய வீடியோ எடுத்திருப்பார்ல, அந்த வீடியோ வச்சு அந்த இன்ஸ்பெக்டரை மிரட்டி என்னோட உயிர் நண்பனையும் பொண்டாட்டியையும் நீ அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயில வச்சு கொடுமைப்படுத்தணும், அப்படி மட்டும் நீ பண்ணலன்னா உன்னோட வீடியோவை வெளியே லீக் பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டுவாரு. அதுக்கு கட்டுப்பட்டு அந்த போலீஸ்காரரும் இப்ப வீட்டை உடச்சிக்கிட்டு வந்து அங்கேயே நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியையும் அவரோட உயிர் நண்பனையும் அடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்படி நம்ம ஹீரோ அவரோட பொண்டாட்டியையும் அவங்க நண்பனையும் பழி வாங்குறாரு. அவங்க பொண்டாட்டிக்கு ஒன்னும் புரியல, பேபி என்ன
பொண்ணா காப்பாத்துன்ற மாதிரி கேட்க, அதை உன் கள்ள காதலன்கிட்டயே கேட்டுக்கோன்ற மாதிரி இவர் சொல்ல, இப்போ வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் இவர் பெட்டு முழுக்க நம்ம ஹீரோ தங்க கட்டிகளை அடுக்கி வச்சு அது மேலே படுத்து தூங்க, இன்னொரு பக்கம் இறந்து போயிட்டதான் நினைச்ச இந்த ஆஸ்கர் இருக்கார்ல குடிகாரரு, அவருக்கு திடீர்னு உயிர் வருதுங்க. இப்போ அவரு நம்ம ஹீரோவை தேடி வந்தாரா? இன்னொரு பக்கம் மயக்கத்தில் இருந்த அந்த சைனாக்காரனும் அந்த டிடெக்டிவும் என்னானாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு சொல்றதா இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட் இன்னும் எடுக்கல, எடுத்ததும் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம ஹீரோ அவருக்கு துரோகம் பண்ண பொண்டாட்டிக்கு முட்டுக்கட்டை போட்டு இப்போ அந்த தங்கத்தோட சந்தோஷமா இருக்காருங்க. ஸோ நானும் அப்படியே ஜாலியா கிளம்பிடுறேன். இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.